எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் நோட்டிஃபிகேஷனை ஆல்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலில் முன்னாடி வந்து நிற்கும். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ஸ் அண்டு லேடிஸ் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்கூட்டர் வந்து பஜாஜ் செட்டாக். பஜாஜ் செட்டாக்கில் வந்து அந்த செட்டாக் நிறுவனம் வந்து ரெண்டு டைப்பில் வந்து ரெண்டு மாடலில் வந்து ஆறு கலரில் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெளியிட்ருக்காங்க. ஒன்று உர்பான், இன்னொன்று ப்ரீமியம். இந்த மாடலில் வந்து இப்போ இந்த செட்டாக் நிறுவனம் வந்து எப்படி இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டைல் வந்து சீம்லெஸ் ஸ்டைலில் வந்து இப்போ இதில் வந்து டிசைன் வந்து சீம்லெஸ் ஸ்டைல் ப்ளஸ் ஃபிட்டட் எக்ஸ்டீரியர்ஸ் அப்படிங்கிற டிசைனில் வந்து இந்த ரெண்டு மாடலையும் வெளியிடுறாங்க. அப்புறம் இந்த வண்டியோட எப்படி பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து மெட்டல் பாடியில் வந்து இதை செஞ்சுருக்காங்க இந்த பஜாஜ் அட்டாக் வண்டியை. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க எல்லா எலக்ட்ரிக் பைக்கும் வந்து ஃபைபர் மெட்டீரியல் தான், அதாவது சுற்றி கவரிங் வந்து ஃபைபர் மெட்டீரியல். ஸோ இந்த பஜாஜ் அட்டாக் வண்டியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து மெட்டல் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய மாடலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாடல் அதாவது டிசைன் வந்து பெரிய லுக்காக தெரியும் அப்படிங்கிறவே அங்கே வந்து சில்வர் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கோட்டிங் சில்வர் கோட்டிங்கில் வந்து பார்க்கவே வந்து இந்த பஜாஜ் அட்டாக் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அந்த வண்டி. ஆக்சுவலாக வந்து இப்போ என்னென்னா வந்து இந்த ஸ்டைலு டிசைனு மாடல் இதெல்லாம் வந்து பஜாஜ் அட்டாக் நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து அந்த நம்ம சொல்ல முடியல ராயல் என்ஃபீல்டில் போகிற கெத்து அந்த வண்டியில் இருக்குது, பஜாஜ் அட்டாக் வண்டி. இப்போ இந்த வண்டியில் வந்து என்ன அட்வான்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலு நிறைய அட்வான்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டே வராங்க. ஸோ இந்த வண்டியிலையும் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு ஒரு 12 inch வந்து வீல் கொடுத்துருக்காங்க, 12 inch அலாய் வீல், அப்புறம் டியூப்லெஸ் டயரு, அதுக்கு மேலே வந்து இந்த டூம் லைட் ஹெட்லைட் இருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே முன்னாடி வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து ஷெட்டாக்குங்கிற வந்து ஒரு எம்பளம் கொடுத்துருக்காங்க, நேம் வந்து அச்சு பதிச்சிருக்காங்க. ஸோ ஹேண்ட் பாரு உங்களுக்கு பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் அதுலேயே வந்து ஹேண்ட் பார் லைட் உண்டு, டிம்மு, டாப்பு, பிரைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கத்து ஆரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராயர் மாதிரி ஒன்று முன்னாடி அது வந்து ஒரு பட்டன் இருக்குது மேலே ஹேண்ட் பார் பக்கத்தில், அதில் வந்து லைட் ஆம்பின முன்னாடி ஃபுல் ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி சீட்டு ஓப்பன் ஆகும். இந்த சீட்டு ஓப்பன் பண்ணி தான் வந்து உள்ள சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வண்டியை பொறுத்தவரை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் என்ன இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, வந்து ஒரு கூட ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க, அந்த சார்ஜரை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். பேட்டரியை எடுத்து சார்ஜ் பண்ணலாம், அல்லது வந்து வண்டியோட வச்சு வந்து அந்த சார்ஜரை ஃபிட் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் அந்த பஜாஜ் செட்டாக் வண்டியில் அந்த மாடலே கிடையாது. எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக 220 volt ஏசியில் வந்து நீங்கள் இந்த ப்ளக்கை சொல்லிட்டால் போதும். நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் அந்த 220 volt வந்து இந்த ப்ளக்கை சார்ஜர் வந்து கேபிளுக்கும் அதை சொல்லிட்டால் போதும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். இந்த வண்டியில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, லித்தியம் அயன் பேட்டரி, 3 வருஷம் வேரண்டி. இந்த வேரண்டி அதாவது 70,000 kilometers வந்து இந்த பேட்டரிக்கு லைஃப் கொடுக்குறாங்க. 70,000 kilometers அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா வந்து 3 இயர்ஸ் வேரண்டி அல்லது 70,000 kilometers இதில் ஓடிடுச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, கொடுத்த வேரண்டிக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க வந்து பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்க. இது வந்து ஒரு கண்டிஷன் போகிறாங்க என்ன அப்படின்னா, வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை வாடகைக்கு ஓட்டினீங்க அப்படின்னா, டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்காக வந்து போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த வேரண்டி செல்லாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த வண்டி வந்து எவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா 95 kilometers பர் சார்ஜிங்க்கு. நீங்கள் வந்து 1 hour சார்ஜ் போட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன், 25% சார்ஜ் ஆயிடும். அதோட இந்த சார்ஜர் என்னென்னா 5 ampere ரேட்டில் தான் வந்து சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. அதாவது நீங்கள் வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் 7 amps கொடுக்குறாங்க இல்லையா, அதுமாதிரி இது வந்து 5 amps வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுனால ஒரு எந்த டிஃபெக்ட்டும் வராது. இந்த வண்டியில் வந்து மேற்கொண்டும் இன்னொரு பெரிய அட்வான்ஸ்டு இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு டைம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்ததில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்கல்ல, அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு வந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகும். இந்த பஜாஜ் செட்டாக் வண்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இதில் புகுத்திருக்காங்க. இந்த
சார்ஜ் ஆகுதுங்க இல்லையா, அது வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க சார்ஜிங் வந்து ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ போதுமான சார்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம். இது ஒரு பெரிய அட்வான்ஸ். அதாவது அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நீங்கள் போகிறதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்ஸ் இல்லைங்களா. அதே மாதிரி என்னென்னா, இதில் வந்து மோட்டார் வந்து ஒரு சீல்டு டைப் மோட்டார், ஆனால் வந்து இந்த வீலோடு இருக்கும் மோட்டர் ரோட்டர் டைப்பில் மோட்டர் இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து வீல் தனியாக இருக்குது, மோட்டர் தனியாக இருக்குது. பிஎல்டிஸ் மோட்டர் தான், ஆனால் மோட்டர் தனியாக இருக்குது, வீல் தனியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் மாதிரியே இருக்கும். பெட்ரோல் வண்டி மாதிரியே பஜாஜ் அட்டாக் வந்து பெட்ரோல் வண்டி மாதிரியே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கும். ஸோ வெயிட் வந்து 120 கிலோகிராம் இந்த வண்டியோட வெயிட் இருக்குது. 120 கிலோகிராம் இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து ஒரு அமேசிங்கான வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும். வண்டி இப்போ பொசுக்குன்னு தள்ளிட்டு போகிறோம் அப்படிங்கலாம் கிடையாது, சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கெத்தான ஒரு ஸ்டைலில் வந்து நீங்கள் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த வண்டியோட ஸ்பீடு இருக்குங்க இல்லையா, ரெண்டு டைப் ஸ்பீடு வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது, நார்மல் மோடு ஒன்று. இப்போ நார்மல் மோடில் நீங்கள் வச்சிங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சிங்கன்னா 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து போகலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ரோடுக்கு தகுந்த மாதிரி மாறுபடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ஹைவேயில் போனால் வந்து அதை விட அதிகமாக கூட போகலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் போக போக வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும், கம்மியாகாது. ஸோ 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் போகலாம். அதாவது டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஒருத்தவங்க ஓட்டி காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இந்த வண்டி இருக்குது. நான் பார்த்ததில் பஜாஜ் அட்டாக் வந்து ஐ ஃபுல்ஃபில். இந்த வண்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து சஸ்பென்ஷன் வந்து மோனோ சஸ்பென்ஷன், முன்னாடி வந்து ரெண்டு காயில் ஸ்ப்ரிங் வச்சு ஸ்ப்ரிங் அதாவது சாகவ் சாகவ் நல்ல சஸ்பென்ஷன், அல்ட்ரா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் சிஸ்டம் அதே மாதிரி சூப்பராகவே இருக்குது. இந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அல்லது உள்ள கண்டெய்னர் வந்து ஒரு ஹெல்மெட் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பின்னாடியும் வந்து கார்டு எதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சீட்டுக்கு மேலே வந்து ரெண்டு பார் மாதிரி, அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரெண்டு பார் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டைல் லேம்ப் வந்து ஒரு டிசைனாகவும் முன்னாடி அதே டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே சில்வர் கோட்டரில் வந்து அங்கங்கே வந்து மார்ஜின் பண்ணி வண்டியை வந்து ஒரு பியூட்டி ஒரு அழகுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எனிவே வந்து பஜாஜ் அட்டாக் வண்டி, பஜாஜ் அட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய விலை வந்து அர்பன் மாடல் வந்து 100,000-105,000 வரைக்கும், இதோட அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா பிட்டிங் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுட் ரெஸ்ட் ரெண்டு வச்சுருக்காங்க, சூப்பரான ஃபுட் ரெஸ்ட். ஸோ டபுள்ஸ் போகிற அளவுக்கு இந்த வண்டியை அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அர்பன் மாடல் ப்ரீமியம் மாடல் வந்து 115,000-ல் இருந்து வந்து 145,000 வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் கணக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து செல் பண்ணி மார்க்கெட் பிளேஸை ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து மாறுபடலாம். அதாவது ஒரு வேளை வந்து அந்த ஷோரூம் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு வேளை இன்றைக்கி போனீங்க அப்படின்னா இந்த ரேட் இருக்கும், ஒரு வேளை நாளை ஒரு வாரம் கழிச்சு எந்த ஒரு முன்னறிப்பு இல்லாமல் கூட நிறுவனம் வந்து மாற்றி கொடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய அந்த ஆல்டர்னேட் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ பஜாஜ் அட்டாக் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மில் வந்து வண்டி கொடுக்குறாங்க. ஸோ வாங்கி ஓட்டி பாருங்கள். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பயன்படுத்துறது மூலமாக நம்ம வந்து உலகத்துக்கு வந்து ஒரு பெரிய நன்மை செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி வந்து இயற்கை எல்லாமே பால்பட்டு போச்சு. நம்ம சுவாசித்துக்கிட்டு கொண்டு நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருந்த நல்ல காற்று போச்சு, நம்ம குளிச்சுக்கிட்டு இருந்த நல்ல நீரோடை கெட்டு போச்சு, நம்ம நடந்து பழகின நல்ல ரோடு கெட்டு போச்சு, நல்ல அது என்ன சொல்றது காவா தண்ணி கூட கெட்டு போச்சு, காடுகள் இல்லை, நல்ல விலங்குகள் நம்ம கூட வாழ்ந்து கொண்டு இருந்த எல்லா விலங்குகளும் பாதி அழிஞ்சு போச்சு, நிறைய இனம் தெரியாத அளவுக்கு நம்ம விலங்கினங்களை வந்து மறந்துட்டோம். இது எல்லாத்துக்கும் வந்து இந்த புகை தான், இந்த பெட்ரோல் டீசல் வாகனங்கள் வெளியிடக்கூடிய நச்சு புகை தான் காரணம். நமக்கு ஒரு மனம் நல்ல மனசு இருந்துச்சு அப்படின்னா இந்த நச்சு புகையிலிருந்து நாம் வந்து மாறுவோம், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறுவோம், நம்முடைய அந்த வேகமான வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். எனவே இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்கள் மனசாட்சிப்படி உங்கள் மனசை தொட்டு ஒரு முறை யோசிங்க. இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், நன்றி.